விண்மகிழ்ந்த மதிலெய்தது மன்றி விளங்கு தலையோட்டில் உன்மகிழ்ந்து பலித்தேனிய வந்தென உள்ளம் கவர் கழ்வன் மண்மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமா புறமேவிய பெம்மாணிவ நன்றே பெம்மாணிவ நன்றே. திருச்சிற்றம்பலம். ஓம் சாய்ராம். குருகடாட்சம் பரிபூர்ணம். திருஞான சம்பந்தர் அருளிய முதல் திருமுறையில் நான்காவது பதிகம். அதனுடைய பொருள் விளக்கத்தை நாம் இப்போது காண்போம். விண் மகிழ்ந்த மதில் எய்ததும் அன்றி விலங்கு தலை ஓட்டில் உன் மகிழ்ந்து பலிதேறிய வந்து எனது உள்ளம் கவர் கள்வன். விண் மகிழ்ந்த மதில் எய்ததும். விண் மகிழ்ந்த மதில் என்றால் என்ன? அப்போ வானத்தில் இருக்கக்கூடிய, ஆகாயத்தில் இருக்கக்கூடிய மதில், கோட்டை. ஆகாயத்தில் கோட்டையை அமைத்தது யார்? நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேவர்களுக்கு சொர்க்கம் வந்து ஆகாயத்தில் இருக்கிறது, இந்திரன் வந்து அதற்கு தலைவன், இதெல்லாம் தெரியும். அப்போ இந்த ஆகாயத்தில் இந்த கோட்டைகள் சொல்லுது, அந்த கோட்டையை முப்புறம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று மிகப்பெரிய மதில்களை கொண்ட ஒரு அழகிய கோட்டை உருவாக்கியது யார் அப்படின்னா அசுரர்கள். இந்த அசுரர்களுக்கு தலைவன் தாரகனுடைய ஒரு பையன் தாரகாட்சன் சொல்லிட்டு மிகப்பெரிய அசுரன், மிகப்பெரிய அளவில் தவம் செய்து பிரம்மதேவனிடமிருந்து பிரம்மாண்டமான வரங்களை வாங்கியிருக்கான். அந்த தாரகாசுரனை அழித்தது நம்முடைய முருகப்பெருமான் தான். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த சக்திகளை பெற்ற தாரகாசுரனுடைய மூன்று பசங்கள் அவருக்கு, மூன்று பசங்களுக்கு அந்த மூன்று புதல்வர்களுமே வந்து மிகச்சிறந்த தவத்தை செய்து ஈஸ்வரனிடமிருந்தும் பிரம்மதேவனிடமிருந்தும் மிகப்பெரிய வரங்களை வாங்கியவர்கள். அப்போ அந்த மூன்று பேர் சொல்லும்பொழுது தாரகாட்சன், கமலாட்சகன், வித்யுன்மாலி, இந்த மூன்று பேருமே தன்னை தேவர்களால் தாக்க முடியாது, இறைவனால் தாக்கக்கூடாது, நம்ம வந்து எந்த விதமான அழிவும் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரம்மதேவர்கிட்ட வரம் கேட்டப்போ பிரம்மதேவர் என்ன சொன்னாரா? மூன்று பேரும் மூன்று கோட்டைகளை ஆகாயத்தில் ஒருவேளை கட்டி கொள்ளுங்கள், கட்டி கொள்வதாக இருந்தாலும் கூட ஆயிரம் வருஷங்களுக்கு ஒரு முறை அது மூணும் வருஷம் கூட சொல்ல, அந்த மூன்றும் எப்பொழுது ஒரே நேர்கோட்டில் வருகிறதோ அப்பொழுது அந்த மூன்றிற்கும் அழிவு ஏற்படும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். எப்போதுமே சாகா வரம் கொடுக்க முடியாது, எவ்வளவு தான் கஷ்டப்பட்டு தவம் பண்ணி வரம் கேட்டால் கூட ஏதாவது ஒரு செக், ஒரு கண்டிஷன் வச்சு தான் வரம் கொடுக்க முடியும். அப்படி தான் கொடுக்கணும், கொடுக்கலைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா வரத்தை பாட்டு கொடுத்துட்டு போயிட்டு அந்த வரத்தை வந்தனால் வந்து அவர்கள் பண்ணுற அந்த அட்டகாசங்களை அட்டூழியங்களையும் தாங்கி அதை வந்து அவர்களை அழிப்பதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் இல்லை மற்ற தெய்வங்களுக்கு. அதனால் இப்படி ஒரு செக் கொடுத்தோன்னா சரி, அந்த மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடாது. அதே மாதிரி மூன்று மிகப்பெரிய மதில்களை கொண்டு அழகிய கோட்டைகளை உருவாக்க வேண்டும். அது எப்படி செய்கிறது? உடனே என்ன பண்ணார் தாரகாசுரனுடைய மூன்று புதல்வர்களும், தாரகாட்சன், கமலாட்சகன், வித்யுன்மாலி, இந்த மூணு பேரும் என்ன பண்ணாங்க? தேவலோக சிற்பியான மயன்கிட்ட போய் பார்த்து, மயன் நீங்கள் தான் வந்து எங்களுக்கு அந்த உருவத்தை உருவாச்சு கொடுக்கணும், இல்லை இல்லை உங்களுக்கு நான் பண்ணி கொடுத்தா தேவர்களுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாவேன், நீங்கள் அப்படி பண்ணி கொடுக்கலன்னா எங்களுடைய கோபத்திற்கு நீங்கள் ஆளாகணும், நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்தே ஆகணும். வேறு வழி இல்லாமல் மயன் என்ன பண்ணுவார், அவ்வளோ அழகான ஒரு மிக பிரம்மாண்டமான பொன் வெள்ளி இரும்புன்ற மாதிரி மூன்றுமே மூன்று நேர்கோட்டில் வராதபடிக்கு நிறைய ஒரு மந்திர தந்திரங்களை கொண்டு மூன்று திருப்புறங்கள் சொல்லக்கூடிய மூன்று கோட்டைகளை உருவாக்கி கொடுப்பார். யாருக்கு? தாரகாசுரனுடைய பசங்களுக்கு. அந்த கோட்டைகள் வந்தவுடன் மகிழ்ந்து அதில் ஏறி வந்து இன்னும் மக்களை சித்திரவதை பண்ணி, தேவர்களை சித்திரவதை பண்ணி, முனிவர்களை சித்திரவதை பண்ணி கொண்டிருப்பாங்க. எல்லாரும் போய் ஈசன் கேட்டு கேட்ட பேப்பாங்க, ஏன் வந்து இந்த மாதிரி கெடுதல் செய்கிறவங்களுக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுக்குறீங்களே,
ஏன் இதை நீங்கள் தட்டி கேட்கக்கூடாது, எங்களால் எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இவங்களால் ஈசன் வாக்கு கொடுப்பார், கண்டிப்பாக நான் வந்து இந்த திரிபுரத்தையும் எரித்து அந்த மூன்று பேரையும் நான் அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து இவர் நாராயணர் என்ன சொல்லுவார்னா, இது தாரகாசுரனுங்கிறது மிகப்பெரிய ராட்சசன், அவனை அழிக்கிறதுக்கு எல்லாரும் வந்து அவரவர்களுடைய பங்கை அளிக்க வேண்டும். சொன்னோன்னா எல்லாருமே சந்தோஷமாக அவங்கவுங்களுடைய பங்கை கொடுக்கணும் இல்லையா. ஒரு நல்லது நடக்கணும்னா எல்லாரும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் வரணுங்கிறது தான் இதனால் தெரிஞ்சுக்கிற கான்செப்ட். எல்லாரும் கொடுப்பாங்க, தேவர்கள் தன்னுடைய ஆற்றலில் பாதியை கொடுக்க வேண்டுமார். சரி, ஒவ்வொருத்தரும் ஒன்று ஒன்று கொடுப்பாங்க. ஒரு பெரிய மிகப்பெரிய ரதத்தை உருவாக்குவாங்க. அப்போ அந்த ரதம் எப்படிப்பட்ட ரதமாக இருக்கணும்னா, ஒரு அஷ்டமா நகரங்கள், எட்டு நகரங்கள் சுற்றி இருக்கணும். ஏழு பூமியினுடைய ஏழு உலகங்களை அந்த அந்த லோகம் சொல்லுவாங்களே, அந்த ஏழு உலகங்களை குறிக்கும் வண்ணம் கீழே பீடம் இருக்கணும். மேலே வானத்தினுடைய ஏழு உலகங்களை குறிக்கக்கூடியமாக மேற்கூரை இருக்கணும் அந்த ரதத்தோடைய. இந்த ரதம் வந்து அவ்வளவு பெரிய ஒரு ரதமாக இருக்கணும். அதே மாதிரி அந்த அந்த ரதத்தில் தேரில் வந்து பூமி தான் பீடமாக இருக்கணும், சூரிய சந்திரர்கள் வந்து சக்கரங்களாக இருக்கணுமா, மலைகள் தான் அந்த தேர் அந்த சக்கரத்தோட அச்சாணியாக இருக்கணுமா, பருவங்கள் வந்து தேர்களுடைய கால்களாக இருக்கணுமா. அப்படின்னா அந்த பேர்களுடைய சக்தியை பாருங்கள். நான்கு வேதங்கள் தேர்களுடைய குதிரைகள். அப்போ ஓம்ங்கிற பிரணவாகாரம் தான் சாட்டை. பிரம்மனே தேரோட்டியாக நானே வந்து தேரோட்டுறேன், தெரியாதனமாக அந்த வரத்தை கொடுத்துட்டேன் அந்த பசங்களுக்கு, நான் அவரே வந்து உட்கார்ந்துப்பார். அப்போ இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய தேரில் மேருமலை வில்லாக இருக்குமா, வாசுகி அம்பா இருக்குமா, திருமால் அம்புடைய தண்டாக இருப்பாராம், வாயுவை வால் சிறகாக ஆக்குவாங்களாம், அக்னி வந்து அதோட நுனியாக இருக்குமா. இப்படிப்பட்ட ஒரு ஒரு இதை தேரில் ஏறி ஈசன் வந்து உமாதேவியோடு சேர்ந்து அந்த திரிபுரங்களை எரிப்பாராம். அப்படி மூணுமே வந்து அவருடைய ஒரு இதுவால் ஒரு ஆற்றலால் மூன்று ஒரே நேர்கோட்டில் வந்து நிற்கும் பொழுது அந்த மூன்றையும் எரிக்கிறதுக்கு முற்படும் பொழுது தேவர்களுக்கு ஒரு கர்வம் வந்துடுமா. எப்போதுமே நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்களுக்கு நம்ம வந்து ஒரு கை கொடுக்குறோன்னு சொல்லும்பொழுது சில பேருக்கு ஒரு கர்வம் வந்துடும். அது மாதிரி தேவர்களுக்கு ஒரு கர்வம் வந்துடுது. நம்முடைய ஆற்றலில் பாதியை கொடுத்ததுனால தான் இந்த ஈசனால் வந்து இந்த மாதிரி செய்ய முடிச்சதுன்னு உடனே ஒரு வினாடி அவர்கள் நினைத்த உடனே ஒரு சிரிப்பு சிரித்தாராம். சிரித்த உடனே அடுத்த நிமிஷம் அந்த தேர் அப்படியே பூமியில் கீழே விழுந்துருத்தான். தேர் விழுந்தால் என்ன ஆகுதுன்னு தேவர்கள் எல்லாம் கதி கலங்கி நிற்பாங்க. அவருக்கு கொடுத்த சக்தியெல்லாம் அவங்க அவங்களை விட்டு போனோன்னே திருமால் வந்து தாங்குவாராம். ஈசன் வந்து ரிஷப வாகனத்தில் அவர் என்ன பண்ணுவாராம், ஒரே ஒரு சிரிப்பில் எரிமலை குழம்பு ஒரே ஒரு கணை, அந்த கணையில் மூன்று திரிபுரங்களும் எழுந்து அந்த மூன்று அசுரர்களும் அழிந்து விடுவாங்களாம். அப்போ தான் தேவர்களுக்கு ஒரு ஒரு பணிவு வருமா, சுவாமியை என்னை மன்னிச்சிருங்கோ, அந்த கர்வப்பட்டது தப்பு தான், உங்களுக்கு யார் துணையும் இல்லாமல் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு, இருந்தாலும் வந்து எல்லாருடைய பங்களிப்பும் வேணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க, நாங்கள் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆக இந்த பிரம்மாண்டமான ஒரு திரிபுரத்தையும் தன்னுடைய ஒரே கணையால் அழித்த அந்த ஈசன், அந்த ஈசன் அதுதான் விண்மகிழ்ந்த மதில் எய்ததும் அப்படிப்பட்ட ஈசனே அன்றி விலங்கு தலை ஓட்டில் உண்மகிழ்ந்து பலி தேறிய வந்து, அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான முப்புறங்களை எரித்தும் கூட நீ தலை ஓட்டில் மகிழ்ந்து நீ பலி தேடி பிச்சை எடுத்து வந்து பிச்சை வாங்கி உண்டாய். எப்படிப்பட்ட எளிமையான ஒரு கடவுள் நீ, இவ்வளவு பெரிய அசாதாரணமான ஆற்றல் நிறைந்திருந்தும் கூட நீ ரொம்ப சாதாரணமாக ஒரு தலை ஓட்டில் வந்து பலியை பலினா பிச்சை பிச்சை எடுத்து நீ உண்ணும் அளவுக்கு நீ வந்து ஒரு எளிமையான கடவுளாகவும் மக்களுக்கு இருக்க, பலி தேறிய வந்து எனது உள்ளம் கவர் கல்வன், அப்படிப்பட்ட என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த கல்வனாகிய ஈசனே மண் மகிழ்ந்த அறவம், மண் மகிழ்ந்த அறவும், மண்ணுக்குள்ளே இருக்கிறதே விரும்பக்கூடிய நாகங்கள், நாகங்கள் எப்பொழுதுமே அந்த பாதாள லோகம் நாகர்கள் வாழ்கின்ற லோகம் சொல்லுவாங்க. ஆக மண் மகிழ்ந்த மண்ணுக்குள் இருப்பதை விரும்பக்கூடிய அந்த அறவங்கள் பாம்பு, அந்த பாம்பையும் மலர் கொன்றை கொன்றை மலரையும் மாலையாக தன்னுடைய ஒரு கழுத்தில் அணிந்திருப்பவனே மார்பில் பெண் மகிழ்ந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பெண் மகிழ்ந்த உன்னுடைய ஒரு பாகத்தையே உமையவளுக்கு நீ கொடுத்த, நீ
ஆக எல்லாரும் வந்து ஒரு ஏதாவது ஒரு 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 அம்சமாக வந்து தன்னுடைய மனைவி இருக்கணும்னு நினச்சா ஈசன் என்ன பண்ணாரோ எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். என்னுடைய உடம்பில் ஒரு பாகமே நான் வந்து உமையவளுக்கு அளிக்கிறேன்னார். ஆக அந்த பெண் மகிழ்ந்த பிரம்மாபுரம், உன்னுடைய மார்பில் பெண் மகிழ்ந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. இதுதான் இந்த பதிகத்தினுடைய அர்த்தம். ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம் குரு கடாட்சம் பரிபூர்ணம். நமஸ்காரம். விண்மகிழ்ந்த மதிலெய்தது மன்றி விளங்கு தலையோட்டில் உன்மகிழ்ந்து பலி தேனிய வந்தென உள்ளம் கவர் கள்வன் மண்மகிழ்ந்த அரவம் மலர் கொன்றை மலிந்த வரை மார்பில் பெண் மகிழ்ந்த பிரமா புறமேவிய பெம்மானிவ நன்றே பெம்மானிவ நன்றே. திருச்சிற்றம்பலம்.
ஆக இந்த பிரம்மாண்டமான ஒரு திருப்புறத்தையும் தன்னுடைய ஒரே கணையால் அழித்த அந்த ஈசன், அந்த ஈசன் அதுதான் விண் மகிழ்ந்த மதில் எய்ததும் அப்படிப்பட்ட ஈசனே அன்றி விலங்கு தலை ஓட்டில் உன் மகிழ்ந்து பலி தேறிய வந்து. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான முப்புறங்களை எரித்தும் கூட நீ தலை ஓட்டில் மகிழ்ந்து நீ பலி தேடி பிச்சை எடுத்து வந்து பிச்சை வாங்கி உண்டாய். எப்படிப்பட்ட எளிமையான ஒரு கடவுள் நீ! இவ்வளவு பெரிய அசாதாரணமான ஆற்றல் நிறைந்திருந்தும் கூட நீ ரொம்ப சாதாரணமாக ஒரு தலை ஓட்டில் வந்து பலினா பிச்சை எடுத்து நீ உண்ணும் அளவுக்கு நீ வந்து ஒரு எளிமையான கடவுளாகவும் மக்களுக்கு இருக்க. பலி தேறிய வந்து எனது உள்ளம் கவர் கல்வன், அப்படிப்பட்ட என்னுடைய உள்ளத்தை கவர்ந்த கல்வனாகிய ஈசனே, மண் மகிழ்ந்த அறவம், மண் மகிழ்ந்த அறவம், மண்ணுக்குள்ளே இருக்கிறதே விரும்பக்கூடிய நாகங்கள், நாகங்கள் எப்பொழுதுமே அந்த பாதாள லோகம், நாகர்கள் வாழ்கின்ற லோகம் சொல்லுவாங்க. ஆக மண் மகிழ்ந்த மண்ணுக்குள் இருப்பதை விரும்பக்கூடிய அந்த அறவங்கள் பாம்பு. அந்த பாம்பையும் மலர் கொன்றை, கொன்றை மலரையும் மாலையாக தன்னுடைய ஒரு கழுத்தில் அணிந்திருப்பவனே, மார்பில் பெண் மகிழ்ந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே. பெண் மகிழ்ந்த உன்னுடைய ஒரு பாகத்தையே உமையவளுக்கு நீ கொடுத்த நீ. ஆக எல்லாரும் வந்து ஒரு ஏதாவது ஒரு 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 அம்சமாக வந்து தன்னுடைய மனைவி இருக்கணும்னு நினச்சா ஈசன் என்ன பண்ணாரோ எல்லாருக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கினார். என்னுடைய உடம்பில் ஒரு பாகமே நான் வந்து உமையவளுக்கு அளிக்கிறேன்னார். ஆக அந்த பெண் மகிழ்ந்த பிரம்மாபுரம், உன்னுடைய மார்பில் பெண் மகிழ்ந்த பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவனன்றே, இதுதான் இந்த பதிகத்தினுடைய அர்த்தம். ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். குரு கடாட்சம் பரிபூர்ணம். நமஸ்காரம்.